ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ இன்றைக்கி நம்ம கிளாஸ் டென்த்து ரிவைஸ்டு டைம் டேபிளும் கிளாஸ் டுவெல்த்து ரிவைஸ் டைம் டேபிளும் பார்க்கலாம். ஸோ இப்போ உங்களுக்கு ஒன் டேக்கு முன்னாடி கிளாஸ் டென்த்து ரிவைஸ்டு டைம் டேபிள் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ ரீசன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முஸ்லீம் ஃபெஸ்டிவல்காக அந்த டேஸ் வந்து ஃபுல்லாக சேஞ்ச் ஆகணுன்றதுனால அதை ஹாலிடே விட்டவன் அப்படின்றதுனால டோட்டலாக சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ 6th May உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட் வந்து உங்களுக்கு இங்கிலீஷ் வருது. ஸோ நெக்ஸ்ட்டு 10th May வந்து ஹிந்தி இருக்கிறவங்களுக்கு 10th May வரும். அப்படி இங்கிலீஷ்க்கும் ஹிந்திக்கும் உங்களுக்கு எத்தனை நாள் கேப் வருதுன்னா 3 days வருது. நெக்ஸ்ட்டு 11th May வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தமிழ் வருது. ஸோ ஹிந்தி இல்லாதவங்களுக்கு இங்கிலீஷ்க்கும் தமிழுக்கும் எத்தனை நாள் கேப் வருதுன்னு பார்த்திங்கன்னா 4 days கேப் வருது. ஸோ நெக்ஸ்ட்டு 12th May, ஸோ 12th May ஃப்ரெஞ்சு எல்லாருக்கும் இருக்காது. ஸோ 12th May வருது நெக்ஸ்ட்டு. அடுத்து 21st May உங்களுக்கு பார்த்திங்கன்னா சயின்ஸ். ஓகே, ஸோ இப்போ அடுத்து தமிழுக்கும் சயின்ஸுக்கும் எத்தனை நாள் கேப் வருதுன்னு பார்த்திங்கன்னா 9 days கேப் வருது உங்களுக்கு. அடுத்து 27th May சோஷியல் சயின்ஸ். ஸோ சயின்ஸுக்கும் சோஷியல் சயின்ஸுக்கும் உங்களுக்கு 5 days கேப் வருது. நெக்ஸ்ட்டு 2 June வந்து உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் பேசிக் மேக்ஸ் ரெண்டுமே அன்றைக்கு தான் வருது. ஓகே, ஸோ இப்போ இந்த பார்த்திங்கன்னா இந்த இங்கிலீஷ் டு தமிழ் கேப் ஓகே கரெக்டாக இருக்குது. தமிழ் டு சயின்ஸும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா 9 days கேப் கொடுத்துருக்காங்க. இந்த 9 days உங்களுக்கு டோட்டலாகவே நீங்கள் சயின்ஸ் படிக்கணும்னு கிடையாது, இதில் சோஷியல் சயின்ஸும் மேக்ஸும் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். எனக்கு சோஷியலில் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்குது, மேக்ஸில் டிஃபிகல்ட்டாக இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல பிளான் பண்ணி பிரிச்சுக்கோங்க. 5 days வந்து சயின்ஸ் எடுத்துக்கிட்டு மீதி 4 days வந்து சோஷியலுக்கும் மேக்ஸ்க்கும் ஸ்பிளிட் பண்ணிக்கோங்க. அப்போ உங்களுக்கு படிக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், சரிங்களா? ஸோ இப்போ நம்மளது வந்து கிளாஸஸ் ஆன்லைன் கிளாஸஸ் நான் ஏற்கனவே ஜனவரியில் ஆரம்பித்து சொன்னேன். அதில் உங்களுக்கு பெண்டிங் யூனிட்ஸ் பார்த்திங்கன்னா மண்டேலேருந்து பார்த்திங்கன்னா 4, 5, 6, 7, 11, 13, 14, 15 இந்த யூனிட்ஸ் மட்டும்தான் பெண்டிங் இருக்குது. மீதி யூனிட்ஸ்லாம் கம்ப்ளீட் பண்ணியாச்சு, இதில் பேட்ச் 1. ஸோ இப்போ கம்மிங் மார்ச் 8 April 30 இந்த யூனிட்ஸ்லாம் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். பேட்ச் 2 பார்த்திங்கன்னா மார்ச் 8 April 30 அவங்களுக்கு வந்து யூனிட்ஸ் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. வாரம் எப்படின்னா 3 யூனிட்ஸ் போயிட்டுருக்கு. ஃபஸ்ட்டு வீக் 3 யூனிட்ஸ், செகண்ட் வீக் 3 யூனிட்ஸ், அடுத்த 3rd week 3 யூனிட்ஸ், இது மாதிரி 3 யூனிட்ஸ் கண்டினியூஸாக அப் டு பப்ளிக் எக்ஸாம் வரைக்கும் அவங்களுக்கு வீக்லி 3 யூனிட்ஸ் ஒரு ரிவிஷன் மாதிரி போயிட்டுருக்கும். அந்த ரிவிஷன்லேயும் ஜஸ்ட்டு எல்லா சம்ஸும் என்னென்ன இருக்குன்றது ஒரு ஐடியா சொல்லிட்டு வந்துடுவேன். ஆனால் கொஞ்சம் இதில் ஃபாஸ்ட்டாக போவேன். இதில் வந்து வீக்லி ஒரு யூனிட் எடுப்பேன், இதில் வீக்லி 3 யூனிட்ஸ் எடுத்துகிட்ருக்கேன், சரிங்களா? எனக்கு ஏற்கனவே இப்போ எல்லா யூனிட்ஸும் பார்க்கணும், நான் ஃபுல்லாகவே பார்க்கணும் அப்படின்னா இந்த பேட்சில் வந்திங்கன்னா மார்ச் 8 April 30 எல்லா யூனிட்ஸ் அப்படியே ரிவிஷன் பண்ண மாதிரி இங்கே பார்த்துட்டு போயிடலாம். இந்த பேட்சில் இந்த யூனிட்ஸ் மட்டும் பார்க்க முடியும். அப்படி உங்களுக்கு பெண்டிங் யூனிட்ஸ்லாம் April 30 அப்புறம் ஒரு 1 week ஆர் 2 week டவுட்ஸ் இருக்கிற சம்ஸ் மட்டும் இந்த பேட்சில் கிளியர் பண்ணலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு கிளாஸ் 12 பாருங்கள். ஸோ May 6 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கிலீஷ் இருக்குது, May 8 PE ஃபிசிக்கல் எஜுகேஷன், அடுத்து May 18 பார்த்தீங்கன்னா கெமிஸ்ட்ரி வருது, அடுத்து May 24 பயாலஜி, அடுத்து May 29 IP இன்ஃபர்மேட்டிக் ப்ராக்டிசஸ், நெக்ஸ்ட்டு May 31 மேக்ஸ், அப்புறம் June 8 வந்து உங்களுக்கு ஃபிசிக்ஸ், சரிங்களா? சேம் இதே மாதிரி ஆன்லைன் கிளாஸ் 12 ஒரு பேட்ச் தனியாக போயிட்டுருக்கு. அதில் நம்மளுக்கு இப்போ இருக்கிறது ரொம்ப ஷார்ட் டியூரேஷன் தான், ஒன்று 1.5 months இருக்குது. இதில் வந்து நம்ம ஒரு சில இம்பார்ட்டண்ட் யூனிட்ஸ் மட்டும்தான் பார்க்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் 5, 6, 7, 8, 9 இந்த யூனிட்ஸில் இருக்கிற எல்லா கொஷின்ஸும் டோட்டலாக பார்க்க முடியாது. கண்டினியூட்டி அண்ட் டிஃப்ரென்சிபிலிட்டி, இன்டெகிரல்ஸு, எல்லாமே டோட்டலாக பார்க்க முடியாது. அப்ளிகேஷன் த டெரிவேட்டிவ், இதில் இருக்கிற சம் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ்லாம் நம்ம டவுட் இருக்கிறதெல்லாம் பார்க்கலாம், சரிங்களா? இப்போ இந்த கிளாஸஸில் வந்து யூனிட் 8 போயிட்டுருக்கு, சரிங்களா? ஓகேப்பா, ஸோ இந்த டைம் டேபிள் வச்சு நல்லா பிளான் பண்ணி முதலே பிளான் பண்ணிக்கோங்க. ஒரு 1 month முன்னாடி எப்படி படிக்கணும் அப்படின்றத கிளியராக பிளான் பண்ணிவிட்டு அதே மாதிரி நிறைய சாம்பிள் பேப்பர்ஸ் எடுத்து ஃபுல்லாக எழுதி பாருங்கள். அட்லீஸ்ட் ஒரு சப்ஜெக்ட்டுக்குமே ஸ்கூலில் வைக்கிற எக்ஸாம் இல்லாமல் சாம்பிள் பேப்பர்ஸ் ஹாலிடேஸில் வந்து நிறைய எடுத்து ஆஸ்வல் இருக்கிற மாதிரி நிறைய சாம்பிள் பேப்பர்ஸ் இருக்குது. அது மாதிரி சாம்பிள் பேப்பர்ஸ் எடுத்து டெய்லியுமே கண்டினியூஸாக மேக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒர்க் அவுட் பண்ணிக்கிட்டே இருங்க. அந்த ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆக உங்களுக்கு பப்ளிக் எக்ஸாமில் அந்த கான்ஃபிடென்ட் வரும், அந்த ஃபியர்னஸ்லாம் இருக்காது. நீங்கள் கொஞ்சம் மார்க்ஸ் நல்லா ஸ்கோர் பண்ணலாம். ஓகேப்பா, ஆல் த பெஸ்ட், தேங்க்யூ.